الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه مخبرا وعامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي قرنت البركه بذاته ومحيا وتعطرت العوالم بطيب ذكره وريا எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்து இந்த புனித மீது ஜும்மாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டங்களையும் எண்ணங்களையும் தந்து நம்மோடு இருந்து நம்மை அழைத்து வந்து நம்மோடு அமர்ந்து இங்கு நடைபெறக்கூடிய உபதேசங்களை கேட்கவும் பேசவும் நடைபெற இருக்கக்கூடிய தொழுகையை தொழுகவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் குறிப்பாக நம்மை யாரின் காரணத்தினால் இந்த சர்வலோகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த உத்தம நபியின் உம்மத்துகளிலே நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். திருமறை வசனத்தில் ஹக் ஜல்ல ஷானஹு தஆலா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الإنسان لربه لكنود صدق الله العليم وصدق رسوله النبي الكريم மரியாதையும் சங்கையும் பொருந்திய இந்த மஹல்லாவுடைய பேஷ்மாம் ஹஜ்ரத் அவர்களே மற்றும் இந்த மஹல்லாவுடைய இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களே, ஏனைய இந்த மஸ்ஜிதுக்கு தொழுவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் அழைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆரம்பமாக எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஆரம்பமாக ஓதிய அந்த திருவசனத்தில் ஹக் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். இன்னல் இன்சான் லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்குகிறான். நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், மனிதனை பொதுவாக அல்லாஹு தஆலா நன்றி கட்டவன் என்று சொல்லவில்லை. காரணம், மனிதன் மனிதனுக்கு மத்தியிலே நன்றி பாராட்டுவது இது மனிதனுடைய இயல்பாகவே இருக்குகிறது. மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே நன்றி பாராட்டக்கூடிய குணத்தை அல்லாஹ் மறுக்கவும் இல்லை. இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹு தஆலா எதை சொல்ல விரும்புகிறான்? இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். தோழர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ் என்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களிடத்தில் நிஅமத் என்று என்னவெல்லாம் இருக்குகிறதோ, எதுவெல்லாம் உங்களிடத்தில் இருக்குகிறதோ, இவைகள் எல்லாம்
அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது தான் என்பதையும் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். எனது அருமை பெரியவர்களே, இந்த இரண்டு வசனத்தை வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது போன்ற எத்தனை வசனங்கள் ஜும்மாவுடைய நேரம் குறுகிய நேரத்தில் நீண்ட உபதேசம் செய்ய முடியாது. சுருக்கமான ஒரு சில ஆயத்தில் நினைவுபடுகின்றான் விரைவுபடுகிறேன். அருமையானவர்களே, ஆரம்பமாக ரப்பு தாலாவாகி அல்லாஹு தாலா மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்குகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறான்? ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். தோழர்களே, ஒரு மனிதன் உதாரணமாக ஒரு பேங்க்கு போறான், ஒன்று பணத்தை கேஷ வித்ட்ரால் பண்ண போறான் அல்லது கேஷ பேங்க்ல போட போறான், ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போவான். அப்படி போய் அங்க போய் வந்து பணத்தை வித்ட்ரால் பண்ற ஒரு ஃபார்ம் கையில எடுத்தான். எடுத்துட்டு பாக்கெட்டை பார்த்தா பாக்கெட்ல பேனாவை தேனா பேனா இல்லை. ஆஹா, பேனாவை மறந்து வச்சுட்டோமே அப்படின்னு இப்படி பார்த்தான். பக்கத்துல நிக்கிற ஒருத்தவர் கையில ஒரு பேனா இருந்துச்சு, அவரு பாக்கெட்ல பேனா இருந்துச்சு. அப்ப சொன்னா, தோழரே கொஞ்சம் அந்த பேனாவை கொடுங்க, இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி தர்றேன்டா. சரின்னு சொல்லிட்டு ஒரு பேனாவை கொடுத்தாரு. வாங்கி அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணிட்டு கடைசியாக அந்த பேனாவை அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, இங்கிலீஷ் ரொம்ப தெரிஞ்சவரா இருந்தா தேங்க்ஸ்ங்கிறான், இன்னும் இங்கிலீஷ்ல உச்சகட்டமான வெரி வெரி தேங்க்ஸ், வெரி புடிச்சு தேங்க்ஸ் சொல்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, தமிழ்ல சொன்னா நன்றிங்க, அரபில சொன்னா ஜஜாக்கல்லா, உருதுல சொன்னா சுக்ரியா. ஆக ஏதாவது ஒரு பாஷையில அவன் கொடுத்தது என்னமோ மொத்தம் அந்த பேனாவுடைய மதிப்பு மிஞ்சி போனா 10 ரூபா இருக்கும். அந்த 10 ரூபா பேனாவில இவன் எழுதின இவன் புலங்கின மை இருக்கு பாத்தீங்களா, அது மிஞ்சி மிஞ்சி போனா 2 பைசா மை இருக்கும், அல்லது ஒரு 10 காசு மைய புலங்கியிருப்பான். இந்த 10 காசு மையை புலங்கியதற்காக வேண்டி தெரிஞ்ச பாஷையில எல்லாம் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். இருக்கா இல்லைங்களா நாட்டுல? நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க செய்யறது இது அனுபவமான விஷயங்கள். இது எந்த எந்த பாஷை தெரியுமோ எல்லா பாஷையிலயும் தேங்க்ஸ் சொல்றான். வெறும் 2 பைசா பிஞ்சி போனா 10 பைசா இங்கு தாங்க போவீங்க இருக்கான், அதுக்கு இவ்வளவு பெரிய தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுட்டான். தோழர்களே, இப்பதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான் அலி ரப்பி லகனூத், மனுஷன் பாத்தியா, மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்திவிட்டான். அந்த 2 பைசா 10 பைசா பெருமானம் உள்ள இங்குக்காக வேண்டி இத்தனை பாஷையில நன்றி செலுத்தினானே, அந்த பேனாவை புடிச்சு எழுதுறதுக்கு இந்த 2 விரலை கொடுத்தானே, என்ன மறந்துட்டான் பாருங்க அல்லாஹு தாலா. உனக்கு மதிலே நன்றி செலுத்திக்கிட்டு பேனா கொடுத்தவனுக்கு அந்த பேனாவை பிடிப்பதற்கு 2 விரல்களை தந்தான். விரல்கள் எல்லா விரல்களும் பேனாவை பிடிச்சிடாது. எந்த விரலை அல்லாஹ் பிடிக்க வைக்கிறானோ அந்த விரல் தான் பேனா பிடிக்கும். சில பேரை நம்ம பாக்குறோம், ஸ்ட்ரோக் அட்டாக் ஆன மக்களை பாக்குறோம். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹம் செய்யட்டும், அது போன்ற கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். ஸ்ட்ரோக் அட்டாக் ஆனவங்களுக்கு பாருங்க, கையில விரல் இருக்கா இல்லையா? எல்லா கையிலயும் விரல் இருக்கு. பேனாவை கொடுத்து பாருங்க, அவர் அந்த கையில வாங்க மாட்டார், அடுத்த கையில வாங்குவார். நீங்க சோத்து கையில அவர் லெப்ட் ஹேண்ட்ல கொடுத்தா சோத்து கை, எந்த கை ஸ்ட்ரோக் இருக்கோ அது மாத்த கையில வாங்குவார் பேனாவை. ஏங்க, இந்த கையில விரல் இருக்க வேண்டியதான, பிடிக்க வேண்டியதான, விரல் இருந்து என்னங்க செய்யறது? பிடிக்கிறவங்க பிடிக்க வச்சாதாங்க பிடிக்கவங்களான். தொடர்களை யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய விரலும் இயங்கிடாது, எல்லாருடைய கையும் இயங்கிடாது. எந்த கையை அல்லாஹ் இயக்குகிறானோ அந்த கைத்தான் இயங்க செய்யும். அருமையானவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ்வுடைய நியமத்துகள், எந்த நியமத்துக்கு நம்மளால் நன்றி செலுத்த முடியும் யோசிச்சு பாருங்கள். மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு செய்த பேருபகாரங்களை எண்ண முற்பட்டால் என்னவே முடியாது. அல்லாஹு தாலா எந்த பேருபகாரத்தை எண்ணுவேன்? காலையில டிபன் பண்ணோம், நாஷ்டா பண்ணோம், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு விட்டு இப்ப எல்லா மத்த வேலைகளை முடிச்சு விட்டு ஜும்மா தொழுவு வந்து உட்காந்துட்டோம். இப்ப ஜும்மா தொழுதுட்டு போறதோட காலையில சாப்பிடும் போது காவயிர்களா சாப்பிட்டோம், மதியான சாப்பாட்டுக்கு இடம் வேணுங்க தேடி இடம் வச்சுதான் சாப்பிட்டோம், ஃபுல்லா சாப்பிட்டு வந்திருக்கோம் அல்ஹம்துலில்லா. சாப்பிட்டு வந்த நம்ம மறுபடியும் ஜும்மா தொழுதுட்டு மறுபடியும் வீட்டுல போய் சாப்பிட உட்கார்ந்தா அந்த காலையில சாப்பிட்ட சாப்பாட்டு செரிமானம் செய்ய வச்சவன் யாரு?
அதை கரைச்சா எவ்வளவு ரத்தத்துல அனுப்பணும், எவ்வளவு கழிவு பொருளாக ஆக்கணும் என்றெல்லாம் கணக்கு போட்டு புரோகிராம் செட் பண்ணி அந்தந்த லெவலுக்கு அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அதை வெளியேற்றக்கூடியவன் வெளியேற்றாவிட்டால் மதியானம் போய் வீட்டுல ஆக்கி வச்சு சோத்தை திங்க முடியாதுங்க, நம்மளால சாப்பிட முடியாது தோழர்களே. இவ்வளவு புரோகிராம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த பாருங்க, மனம் கழிக்க போற மனுஷன் டாய்லெட்டுக்கு போனா உடம்புல வயிற்றுல இருக்கிற எல்லாமும் வெளியே வந்துடுறது இல்ல தோழர்களே, எல்லாம் டோட்டலா வெளியாயிட்டா டாய்லெட் விட்டு நீனா எந்திரிச்சு வெளியில வர முடியாது, அங்கதான் குப்புற கிடக்கணும். அதனால அல்லாஹு தாலா அதுல ஒரு பகுதியை தேக்கி வைத்து விடுகிறான். எது உனக்கு இடையூறு அளிக்குமோ, எது உனக்கு நரடு செய்யுமோ, அவை அந்த அளவுக்கு உண்டானதை மட்டும் அல்லாஹ் போக்கி வச்சுட்டான். அதுதான் ஹஜரத் நபீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டாய்லெட்டுக்கு போயிட்டு வெளியில வரும்போது சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வஆஃபானி, போல் அனைத்தும் என்னை படைத்து பரிபாலித்து அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும் சொல்லிவிட்டு சொல்றாங்க. எத்தகைய அல்லாஹ் தெரியுமா, அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா, எனக்கு நோயினை தரக்கூடிய ஒன்றை போக்கி வைத்தானே அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். தோழர்களே, வேறு யாருமே செய்ய முடியாத சகாயங்க இது, வேற யாரு போக்கி வைப்பா? எத்தனையோ பேருடைய நிலைமைகள் நம்ம பாக்குறோம், என்ன என்னமோ செரிமானத்துக்கு உண்டான சாப்பிடுறோம், சாப்பிட்டதெல்லாம் போய் உள்ள உட்கார்ந்துகிட்டு எதுவுமே வெளியில வர மாட்டேங்குது. இப்ப சலாமத்தா வெளியில கொண்டு வர்றவன் யாரு? அல்லாஹ் நான் கொண்டு வர்றேன், அது நான் சொல்லல, பெருமானார் சொல்லி காட்டுறேன். அதுஹப என்று சொன்னால் இங்க அதுஹபல முதலீடு யாரு? அல்லாஹ் போக்கி வைக்கிறான். எங்க இருந்து போக்கி வச்சா? அல்லாஹு தாலா அரிசல உட்கார்ந்துகிட்டு போக்கி வைக்கிறான். அல்லாஹ் எப்படி போக்கி வைத்தான்? அது எப்படி உன்னை விட்டு என்னால் முதலில் போக்கி வைக்கக்கூடியவன் உன் கூடவே இருந்து உன்னுக்கு நோயினை தரக்கூடிய வஸ்துவை போக்கி வைக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ வெளியில வந்து ராத்திரி திண்ட வாழை போல வேலை செஞ்சிச்சு, அது வேலை செஞ்சிச்சு, நீ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் அநியாயக்காரனே. எத்தனையோ பேர் வாழைப்பழம் திண்டுட்டு படுத்தா திண்ட வாழைப்பழமும் சேர்ந்து உள்ள மாட்டிக்குச்சு. ஆனால் உனக்கு இந்த சிரமம் இல்லாமல் வெளியாக்கி வச்சோம் யாரு? நான் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதனால் என்ன இன்சானி ரப்பி லக்கனூத், நீ எல்லாத்துக்கும் நன்றி உள்ளவன் தான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ நன்றி கேட்டவன் தான் சொல்றான். தோழர்களே, எந்த ஞானத்துக்கு நம்ம அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முடியும்? வாய் இல்லாத ஊமைய பார்த்திருக்கிறீங்களா யாராச்சும்? வாய் இல்லாத ஊமை உலகத்துல இல்லைங்க. அப்படி வாய் எனக்கு தெரிஞ்சு வாய் இல்லாத ஒரு ஊமை கிடையாது. வாய் நம்மள மாதிரிதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நல்லா பெருசா ரெண்டு போட்டி மாதிரி சில பேருக்கு வாய் இருக்கு, சிப்பு வச்ச சுட்கேஸ் மாதிரி பேசுடான்னு சொன்னா பேங்கிறான். ஏன் தம்பி வாய் தான் நல்லா இருக்க, வாய் இருந்து என்னங்க செய்யறது, பேசுறவன் பேச வச்சா தானங்க பேசுங்கிறான். காது இல்லாத செவிலர்களை பார்த்துருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் காது இருக்கும், ஆனா கேட்க மாட்டான். நாம போய் பக்கத்துல கேட்டா அவன் கைய காதுல வச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்க கொஞ்சம் வேகமா சொல்லுங்கப்பா, ஏன்பா காது தான் இருக்கு, காது இருந்து என்னங்க செய்யறது, கேட்க வச்ச வச்சா கேட்க முடியும். விளங்குச்சுங்களா? கண் இல்லாதவன், கண் பார்வையற்றவன், கண்ணு இருக்கு, சில பார்வையற்றவர்களை நம்ம பார்த்திருக்கோம், ரெண்டு கண்ணும் நல்லாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், ரெண்டு கண்ணும் இப்படிதான் இருக்கும் சாதாரண. நம்ம யாருமே அவர் பார்வை இல்லாதவர் சொல்லவே முடியாது, சாதாரணமா இருப்பார். கம்ப இப்படி தடையிட்டே வருவார். எத்தனையோ தடவை நானே ஏமாந்துருக்கேன், ஏங்க கம்ப தடையிட்டு என்னங்க பிரச்சனை, கண்ணு தான் பார்க்க தெரியல மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா ஹசரத் நான் என்ன ஹசரத் சொல்லுவேன், கண்ணு இருக்கு ஹசரத், ஆனா அல்லாஹ் பார்க்க வைக்கல ஹசரத். ஓ கண்ணு பார்க்காது, ஓ வாய் பேசாது, ஓ காது கேட்காது, அல்லாஹ் கேட்க வைக்கிறவரைக்கும் கேட்காது. தோழர்களே, ஒவ்வொரு நியமத்தை என்ன முற்பட்டால் எந்த நியமத்துக்கு பதில் சொல் நியமத்துக்கு செய்ய முடியும்? அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலாவுடைய நியமத்துகளை என்ன முற்பட்டால் என்னவே முடியாதுன்ற அல்லாஹும். தோழர்களே, எவ்வளவு நியமத்து! ஹஜ்ரத் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு சரித்திரத்தை. நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல கியாமத்துடைய நாளையிலே ரப்பு தாலாவுடைய அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாலே ஒரு ஆபீத், ஒரு வணக்கசாலி வருவார். எவ்வளவு வணக்கசாலி! நம்மள மாதிரி வணக்கசாலி இல்லைங்க. அவர் செய்த வணக்கங்கள் மலைகள் அளவுக்கு நன்மைகளை சுமர்ந்தவராக வருவார். எவ்வளவு நன்மைகள்! மலைகள் அளவுக்கு நன்மையை சுமந்திருப்பார். ஆட்சிவா இருக்கு, அப்படியுமா மனுஷன் அமல் செய்வான்னு சொல்லி இருக்கத்தாங்க செஞ்சிருக்கிறாங்க. மலைகள் அளவுக்கு நன்மையை சுமந்து கொண்டு வருவார். அவர் வந்து அவர் முன்னால வந்த பிறகு அல்லாஹு தாலா அந்த அடிமைக்கு தீர்ப்பு செய்வான், சொர்க்கவாதி என்று தீர்ப்பு அளிச்சிருவான். இப்ப அந்த அடிமை சொர்க்கத்துக்கு போவார்.
போகும் பொழுது அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேப்பா, இப்ப நீ சொர்க்கத்துக்கு போறியப்பா, இது நீ செஞ்ச அமலுக்கு கிடைச்ச கூலியா இல்ல என்னுடைய ஃபல்லலா, என்னுடைய ஃபல்லலை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போறியா, உன் அமலை கொண்டு போறியான்னு கேட்பான். அதுக்கு அந்த அடிமை சொல்லுவான், யா அல்லாஹ், இதுல உன் ஃபல்லலுக்கு என்ன வேலை இருக்கு, மலைகள் அளவுக்கு நன்மைகளை சுமந்து வந்திருக்கேன், நீ தானே சொன்னேன் தொழுதா சொர்க்கம் கொடுப்பேன், ஹஜ்ஜி செஞ்சா சொர்க்கம் கொடுப்பேன், ஜகாத் கொடுத்தா சொர்க்கம் கொடுப்பேன், நோன்பு வச்சா சொர்க்கம் கொடுத்தேன்னு சொன்னியே, நீ சொன்ன எந்த அமலையும் நான் வீணாக்கல, எல்லா அமலையும் செய்து மலைகள் அளவுக்கு சுமந்து வந்திருக்க நன்மையை மூலா ரப்பே, அதனால நீ அந்த நன்மைகளுக்கு பகரமாக இந்த சொர்க்கத்தை கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன்டுவான். அல்லாஹ் சொல்லுவா, அப்படியா, சரி போ, போ சொர்க்கத்துக்கு போ. கொஞ்ச தூரம் போயிருப்பான், கடுமையான வறட்சி வந்துடும், தாகம், தண்ணீர் தாகம் எடுத்து, வறட்சின்னா அவன் வாழ்க்கையில் அப்படி ஒரு வறட்சி அனுபவிச்சிருக்க மாட்டான், இப்படி பாப்பான், அவனால் அதுக்கு அடுத்த எடுத்து வைக்க முடியாது. அப்ப அவன் பாப்பான், எப்படி பாப்பான், ஒரு மனிதர் ஒரு ஓரமாக ஒரு சிறிய டம்ளர்ல, ஒரு சின்னோட டம்ளர், ஜம்சம் தண்ணி குடிக்கிற மாதிரி டம்ளர் வச்சிங்களேன், அது ஜம்சம் தண்ணி டம்ளர்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா நம்ம ஊர்ல அந்த ஹாஜிகள் அதுக்குள்ளே தேடி தேடி வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளவுதான் தண்ணி கொடுக்கவும் முடியும் உறவுகாரங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு டம்ளர் கொண்டு வந்துருவான், அந்த டம்ளர்ல தண்ணி வச்சுக்கிட்டு நிற்பான். அப்ப இந்த மனிதர் வேகமாக போவார், தம்பி அந்த தண்ணியை கொடு ரொம்ப வறட்சியா இருக்குன்னு கேட்பார். அந்த மனுஷன் சொல்லுவான், தண்ணி தர்றேன், சந்தோஷமா தர்றேன் உங்களுக்கு, ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீங்க இதுவரைக்கும் சம்பாரிச்சிக்கல நன்மைகள், மலைகள் அளவுக்கு நன்மைகள் சுமந்திருக்கிறீங்க அல்லவா, அந்த மொத்த நன்மைகளையும் மூல ஒரு பங்கு எனக்கு கொடுத்திருந்து தண்ணியை வாங்கி குடிச்சுங்கன்றான். யோசிச்சு பாருங்க தோழர்களே, டம்ளர் மொத்த நன்மைகள்ல மூல ஒரு பங்கு கேட்கிறார், அவருடைய வறட்சியுடைய உச்சகட்டம் தாங்க முடியல, அவன் சொல்லுவான், சந்தோஷமா எடுத்துக்கப்பா, தண்ணியை குடி என்று வாங்கி அந்த தண்ணியை குடிச்சிருவான். குடிச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் தாகம் போயிடும், கொஞ்ச தூரம் நடப்பா, மறுபடியும் அதே மாதிரி வறட்சி வந்துடும். தோழர்களை யோசிப்பானுங்க, நான் என்ன நேமத்துக்கு நன்றி செலுத்தல, எந்த நேமத்துக்கு நன்றி, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரி, நீ என்ன தலைகீழ தொண்டு வழங்கினாலும் சரி, நீ என்னதான் செய்தாலும் சரி, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை இன்னும் நாம யாரும் அதான் செய்யலன்னு கூடான் நமக்கு சொல்லிக்கிட்டு தோழர்களே. அந்த ரெண்டாவது போய்கிட்டே இருப்பார், ரெண்டாவது ஒரு இடத்து ஒரு ஒரு மனிதர் நிற்பார், அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நிற்பார், வேகமா போவான், அதே மாதிரி வறட்சி, கடுமையான வறட்சி, முந்தி வந்த மாதிரி வறட்சி வந்தோம், போவான், அந்த தண்ணியை கொடுப்பா, ரொம்ப வறட்சியா இருக்கு, தண்ணியை கொடு, அவன் சொல்லுவான், மூணு ஒரு பங்கு நன்மையை கொடு, நன்மையை எடுத்துக்க, தண்ணியை கொடு, வாங்கி தண்ணியை வாங்கி குடிச்சிருவான், குடிச்சு குடும்ப வறட்சி போயிடும், மறுபடியும் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான், மறுபடியும் வறட்சி வந்துடும், மறுபடியும் பாப்பா ஒரு மனித தண்ணி வச்சுட்டு நிப்பார், அவர்கிட்ட போய் கேட்பான், தப்பா தண்ணி கூட ரொம்ப வறட்சியா இருக்கு, தர்றேன், மூணுல ஒரு பொங்கு நன்மையை கொடு, எடுத்துக்க, தண்ணியை கூட வாங்கி நன்மையை கொடுத்து இப்படி தண்ணியை வாங்கி குடிச்சிருவான், குடிச்ச வறட்சி அடைகிறோம், இப்ப சொர்க்கத்தை நோக்கி போக ஆரம்பிப்பான், அல்லா மலக்குகளுக்கு உத்தரவு போடுவான், போய் அவரை எழுத்துடுவாங்கன்னு உலகளை யோசிச்சு பாருங்க, என்ன சுக்கூர் அல்லாவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம், என்ன நன்மை செஞ்சிருக்கோம், வந்த பிறகு அடிமை கேட்பான், இப்ப சொல்லு, இப்ப நீ சொர்க்கத்துக்கு போறது உன் அமலை கொண்டு போறியா, என் ஃபதலை கொண்டு போறியா, நல்லா கேட்பான், அந்த அடிமை சஜிதாவில் விழுந்துருவான், ரப்பே என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பேசிட்டேன் ரப்பே, நிச்சயமாக உன் ஃபதல் இல்லை என்று சொன்னால் இந்த சொர்க்கத்தை நான் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்லிவிடுவான். ஏனென்றால் தோழர்களே, வெறும் மலைகள் அளவுக்கு சுமந்துட்டு வந்தான் நன்மைகளை, மலைகள் அளவுக்கு மூணு டம்ளர் தேவைய டம்ளர்ல மூணு டம்ளர் தண்ணியில மொத்த அமலும் காலியா போயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த மணி வரை எவ்வளவு தண்ணீரை புழங்கியிருக்க, நேமத்துகள்ல ஒரே ஒரு நேமத்தை வந்து கணக்கெடுத்துப்பார், இந்த ஒரு நேமத்துக்கு ஹக்காதா செய்தோமா, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான் அலி ரப்பி லக்கனூத், மனிதனே நீ ஒரு ரப்புக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறாய், ஆனா உங்களுக்கு மத்தியில நன்றி பாராட்டுங்க, நன்றி பாராட்டுங்க, நன்றி பாராட்டுறது தப்பு இல்லை, நன்றி பாராட்டு மல்லம் யஸ்குரின் நாசலம் யஸ்குரில்லா, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான் தோழர்களே. அதனால் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டிய காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நேமத்துகள், என்னென்ன நேமத்துகளை நாம் மறக்க முடியும், விரலை கொடுத்து பேனாவை பிடிக்க வச்சது மட்டும் பெருசு இல்லை, வெறும் விரலை கொடுத்து பேனா மட்டும் பிடிக்க வச்சா இல்ல தோழர்களே, அந்த வித்னால் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னு சொன்னா டேட் அப்படின்னு ஒரு களம் இருக்கும், அப்புறம் வந்து என்னால் அதாவது எழுத்தால் எழுத சொல்லி ஒரு களம் இருக்கு, எவ்வளவு ருபீஸ்ங்கிறது எழுத்தால் எழுதணும், அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் ரெண்டா இருக்கும், பேர் எழுதுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் எழுதுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், நீ எழுதும் போது என்ன செஞ்ச, அந்த எழுத்தால் எவ்வளவு அமௌண்ட் எழுதுற இடத்துல உன் பேரை எழுதுனேன்,
பேரை எழுத வேண்டிய இடத்துல எவ்வளவு அமௌண்ட் எழுதுன, டேட்டு போட வேண்டிய இடத்துல அமௌண்ட் போட்டேன், அமௌண்ட் போட வேண்டியதுல டேட்டு போட்டேன், கொண்டு போய் அங்க கொடுத்தா வாங்கி கசிய திருப்பி மூஞ்சில எரிஞ்சிருவான். என்னையா நீனு யோசிக்கிறீங்களா? நீ இப்போ கரெக்டா எழுத வச்சவன் யாரு? பேனா கொடுத்தது மட்டும் அல்ல, இல்ல பேனாவை கொடுத்து இந்த இந்த இடத்துல இன்ன இன்னதை எழுது என்று உன் கூட இருந்து உனக்கு அந்த ஞானத்தை ஒதுக்கி போட்டவன் அல்லாஹுத்தாலா. தோழர்களே, ஒமா தஷா உன இல்லா யஷா அல்லா, அல்லா நாடாமல் யாரும் எதையும் நாட முடியாது. நாமலாக இந்த மஸ்ஜிதுக்கு வந்தோம் என்று நினைத்தால் நாம் விலங்குலேன்னு அர்த்தம். நாமலா வரலங்க, நம்மளை அல்லா கொண்டு வந்திருக்கிறான். எங்கே இருந்து கொண்டு வந்தா? அரிசில இருந்து தள்ளி விட்டானா, இல்ல இங்கே உட்காந்துக்கிட்டு கழுத்துல கவர் கொடுத்து தள்ளி விட்டானா, இல்ல ஓ கூட இருந்து உன்னை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கான் அல்லாஹுத்தாலா? அதுல தலியுனா கர்ரமல்லாஹ் வஜ்ஹுஹு, அவர்கள் பாங்குடைய சப்தத்தை கேட்டு விட்டால் தேம்பி தேம்பி அழுவார்கள். யார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவோ? இருலக இரட்சகருடைய, இருலக இரட்சகருடைய பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மகனார் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் மதீனா இல்மை என்ற பட்டினம் நான், அதனுடைய நுழைவாசல் ஹஜ்ரத் அலி என்பதாக சொன்னார்கள். அந்த ஹஜ்ரத் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பாம்பு சத்தம் கேட்டுட்டா தேம்பி தேம்பி அழுவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன காரணம் சாகிறவர்கள், என்ன காரணம் அழிநாயன்மை, ஏன் இந்த மாதிரி அழுவுறீங்க, பாங்குடைய சப்தம் எதுக்கு அழுவுறீங்க? அவங்க கேட்டாங்க, ஹஜரத் அலி நாயகம் சொன்னாங்க, நீங்க பாங்கு மோதினாரு சொன்னாருன்னு விளங்குறேன், நான் மோதினார பாக்கல, மோதினாருடைய திரையில மோதினார திரையாக்கிக்கிட்டு அல்லா கூப்பிடுறா உன்ன பள்ளி வாசல, நீ மோதினாரு கூப்பிடுறான்னு பாக்குறேன், மோதினார் இல்ல, மோதினார் ஒரு திரை, மோதினார் ஒரு பருதா, அந்த பருதாவில மறைந்து இருந்து ஐயால சலாத் அடிமையே, களத்தெருள சுத்திட்டு இருக்கு என்னோட அடிமையே, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஐயால சலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் என்ன கூப்பிடுறான், அதை நினைச்சு பெருமானார் இருக்கிறார்கள். என்ன அர்த்தம் இது? என்ன சொல்றோம்? அதை இருந்ததே இல்ல, அவங்க மையத்தாவே தான் இருந்தாங்க. அப்ப ஹயாத் இருந்துச்சு, அதை அல்லாஹ் சொல்றான், இது உங்க ஹயாத் இல்ல, உங்கள் இல்ல, நான் ஹயாத்தா இருக்கிறேங்கிற அல்லாஹு தஆலா. நீங்க எப்பவுமே மையத்து தான் நபி, உங்களை நான் ஹயாத்தாக இருக்குகிறேன் என்று சொன்னானே அந்த ரப்புல் ஆலமீன். இப்ப நம்ம கூட யார் ஹயாத்தா இருக்கிறா? மைய மோதினார் எங்கிருந்து பாங்கு சொல்ல போறாரு? மோதினார் அசல் அவருடைய சிபத்து மைய, அவருடைய சிபத்தை எடுத்து சொன்னா குரான் ஹதீஸ்ல எடுத்துப்பார், நிச்சயமாக ஹயாத்தானவனும் நிலையானவனும் அல்லாஹ் தான் என்பதாக அல்லாஹ் திருமயிலே ஆணித்தனமாக நமக்கு சொல்லி காட்டுறான். இன்னஹு ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் அன்றி பாக்கி எல்லாம் மையத்து தான் அல்லாஹ் தஆலா. நான் உங்களை எல்லாம் சொன்னா நீங்க கோச்சிக்கீங்களோ என்ன எனக்கு தெரியல, நான் இப்ப மையத்து தான் உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க அதுல மையத்தை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல மெம்பர்ல உட்கார வச்சிருக்கு, என் கூட ஹயாத்தான அல்லாஹ் இருக்கிறதுனால இந்த மரியாதை என்ன செய்யறது?
நேரமே கிடைக்கல. இப்ப நம்ம தீனை வந்து சைட் டிஷ் மாதிரி ஆக்கிட்டோம். பிரியாணின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா மெயின் டிஷ், அதுல சைட் டிஷ் ஒண்ணு இருக்கும். தொழுகை ஏன் வரலன்னு கேட்டா கடையில ஆள் இல்லை, அதனால தொழுகை வரல. நான் ஏன்ட்ட சொல்லிவிட்டேன், நான் உனக்கு நான் மரண தண்டனையா கொடுக்க போறேன், நாளை சியாமத்துல சொல்லிடு அல்லாஹ் கிட்ட. உன்னை கடை வச்சுட்டு உட்காரு, நான் எங்க சொன்னேன்? உன்னை படைச்சதே என்ன வணங்க படைச்சேன்னு தான் நான் சொன்னேன். உன்னை படைச்சதே என்ன வணங்க, நீ திருப்பி கேட்ப. அப்ப சோத்துக்கு நான் என்ன வழி செய்வேன்? என் மனைவி மக்களுக்கு நபாக்கா கொடுத்தது என் மேல வாஜி பாக்கிச்சே. ஓ மனைவிக்கும் உனக்கும் சேர்த்து நான் ரிஸ்க் தர்றேன், நீ சம்பாரிச்சு நீ சாப்பிடுன்னு நான் சொல்லலங்கிற குரான் எடுத்து படிச்சு பாருங்க தோழர்களே, எனது அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, யோசி பார்க்கணும் எவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ்வுடைய நியமத்துகள் சுருக்கி குறுகிய நேரமாக இருக்கு. அதிகமான விளக்கங்களை சொல்ல முடியாது. இருந்தாலும் தோழர்களே, நம்மள ஒவ்வொரு நியமத்தும் இது பாருங்க, கை இருக்கு எல்லாத்துக்கும், எல்லாத்துக்குமே மூளை இருக்கு. சென்னையில கீழ்பாக்கத்துல போய் பாருங்க, கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க இருக்கிறவர்கள் யாருக்காச்சும் மூளை இல்லாதவன் இருக்கிறானா? சில பேர் சொல்லுவாங்க மூளை இல்லாதவன் தான், இங்க மூளை இல்லாதவன் எல்லாம் வரமாட்டான். மூளை இருந்து வேலை செய்யாதவன் தான், அங்க இருக்கிறவனுக்கு மூளை இருக்கத்தான் செய்யும். கீழ்பாக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மூளை இருக்கு, ஆனா மூளை ஏங்கல. ஏன் ஏங்கல? அதே மூளை தான நமக்கு இருக்கு, ஏன் ஏங்குது? உனக்கு அல்லாஹ் ஏத்திக்கிட்டு இருக்கலாம், ஏங்குது அவனுக்கு, ஏங்கல கீழ்பாக்கத்துக்கு போயிட்டான். அப்போ ஓ மூளை சுயமா சிந்திக்கல, ஓ மூளை சுயமா செய்யல, உனக்கு ஒண்ணுல அல்லாஹ் தானா அவன் உன்னை சிந்திக்க வைக்கிறான், அதனால நீ சிந்திக்கிறேன். அல்லாஹ்வு தஆலா உன்னை ஏங்க வைக்கிறான், அதனால உன்னை ஏங்குறேன். எங்கே இருந்து ஏங்க வைக்கிறான்? வஹுவ மாக்கும், ஓ கூட இருந்து உன்னை நான் ஏங்க வைக்கிறேன். அல்லாஹ்வு தஆலா வஹுவ மாக்கும் ஐன மாக்குன்தும், நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த திசையில இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி, வஹுவோ மாக்கும் அவன் கூடவே இருக்கிறேங்க. அல்லாஹ்வு தஆலா நிம்மதியே இல்லைங்க, மனசுல அமைதி இல்லை, கவலை எப்ப பார்த்தாலும், கவலை எப்ப பார்த்தாலும், பயம் எப்ப பார்த்தாலும், சஞ்சலங்கள். ஏன் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனுஷன் இருக்கிறான், தகப்பே புள்ள வந்து வாப்பா கிட்ட அழுதான், மகன் கேட்டா தகப்ப கேட்டா ஏன்டா மகன் அழுது, இல்ல ஒரே கவலையா இருக்கு. உனக்கு என்ன கவலை? நான் இருக்கிறேன் சொல்றானா இல்லையா? உனக்கு என்ன கவலை? நான் இருக்கிறேன்னு சொன்னா புள்ள ஆனந்தத்துல ஆட ஆரம்பிச்சிடறான். பாப்பா எனக்கு நீங்க இருக்கிறீங்க, எனக்கு என்ன கவலை வாப்பான்றான். ஆனா வாப்பா இனி எப்ப எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாரு? வாப்பா இருப்பாரு, நீ இல்லாமலும் இருப்பாரு. ஒரு தொகுதியில எலெக்ஷன் வச்சு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அந்த எம்எல்ஏ மௌத்தா போயிட்டா அடுத்து என்னங்க செய்யணும்? அந்த தொகுதிக்கு ரீஎலெக்ஷன் ஒண்ணு வச்சு வேற ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும். இருக்கா இல்லீங்களா? ஒரு எம்பி இருந்தாரு, மௌத்தா போயிட்டாரு, மறுபடியும் அது ரீஎலெக்ஷன் ஒண்ணு வச்சு வேற ஒரு எம்பிய தேர்ந்து வைக்கணும். நீ அந்த மாதிரி இந்த சிருஷ்டிகளை பொறுப்புதாரியாக ஆக்கிவிட்டால், நீ சிருஷ்டிகள் போய்கிட்டே இருப்பா, அடுத்தடுத்து எலெக்ஷன் வச்சு வேற வேற போலாவை தேடிக்கிட்டே இருக்கு, வேற வேற இலாவை அல்லாவை தேடிக்கிட்டே இருக்கணும். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? வஹுவமாக்கும், நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ போயிடுவே, நான் இருப்பேன் உங்க உன் மனைவி மக்களுக்கு நான் இருக்கிறேன். அத தகப்பே சொன்னா நான் இருக்கிறேன்டா மௌனி, உனக்கு என்ன கவலைன்னு சொன்னா ஆனந்தத்துல வந்துடுறேன். குரான் சொல்றது, அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ் நாவல சொன்னா அல்லாஹ் வஹுவமாக்கும். அடியார்களே, எனது அருமை அடியார்களே, நான் இருக்கிற உங்க கூட, நீ எங்க இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, வஹுவமாக்கும் ஐனமாக்குன்தும், உன் கூட நான் இருக்கிறேன். அல்லாஹ் குரான்ல சொல்றா, எப்ப பார்த்தாலும் பரேஷான், எப்ப பார்த்தாலும் கவலை. காரணம் என்ன செய்யறது இந்த சபையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸ்பத்தில் அல்லாஹ் சொல்றதா, அன ஜலீசு மன் ஜக்கரனி, என்னை நினைவு கூறக்கூடியவர்களோடு சேர்ந்து நானும் உட்கார்ந்து இருக்கிறேங்கிற அல்லாஹ். இப்ப நீங்க நினைக்கிறீங்க இங்க நாம மட்டும் இருக்கிறோம், இல்லைங்க, நம்ம கூட அல்லாஹும் இருக்கிறான். அல்லாஹ் இங்க இருக்கிறா, உட்கார்ந்து என்ன செய்யறான்? உன்னை தொழுவை வச்சு புட்டு, பயான் செய்ய வச்சு புட்டு, அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானா? இல்ல, ஒத்தக்கத்தை நீ சபத்தா, நீ விக்கர் செய்யும் பொழுது, நீ பேசும் பொழுது, அதுக்கு வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி என் உதடு, நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அதை அசைறத பார்த்தா நமக்கு யாருக்கும் பார்க்க செய்வாங்க.
அது யாருக்குமே அல்லாஹு தஆலா காட்டாம நீங்க என்ன உதட்ட அசைக்காம பேசி பாருங்க. யாராச்சும் ட்ரைனிங் இப்ப இங்க வானா, நீங்க வீட்டுல போய் தனியா ரூம்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க, உதட்ட அசைக்காம பேசி பாருங்க, ஒரு வார்த்தை கூட பீவிக்கு விளங்காது. விளங்கிட்டீங்களா? அப்போ உதட்டை அசைக்கிறது யாருங்கிற அல்லாஹு தஆலா, நீ என்ன நினைச்சிருக்கியோ பேசினுண்டு, நீ என்ன எதிர்பார்க்கிறியோ பேசினுண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய உதடுகளை நான் அசைக்கிறேங்கிற அல்லாஹு தஆலா. ஆகையினால் தோழர்களே, வினாடி நேரம் கூட நம்மை விட்டு பிரியாமல் கருணையை உருவான ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹு தஆலா சதா நம்ம கூட இருக்கிறான். எல்லாரும் நம்மை விட்டு பிரிந்து பிரிந்து வருவார்கள், எல்லோரும் நம்மை விட்டு பிரிந்து பிரிந்து சேருவார்கள். இப்ப நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்க என்ன நினைவு கூறுங்க, என்ன நினைவு கூர்ந்தா அதை நீங்க நன்றி செலுத்ததாக நான் எடுத்துக்கிறேன். அப்ப நன்றி நன்றினா நாங்க பிரியாணி பய நிறைய திண்டுபட்டு தேவோடு ஏப்ப ஓட்டுறது பேரா நன்றி? ஏப்ப வந்தா அல்ஹம்துலில்லாங்கிறா, ஏப்ப வரலன்னா போய்கிட்டே இருக்கிறான். ஜி திண்டுபட்டு அல்ஹம்துலில்லா சொல்றது மட்டும் நன்றி இல்ல, உனக்கு ஊட்டி விட்டவன் யாரு? அல்ஹம்துலில்லா இல்லது அச்சாமனா வசக்கானா, உணவை ஊட்டி விட்டானு தட்டையில போட்டு கொடுக்கல, உனக்கு ஊட்டி விட்டான் அல்லாஹு தஆலா. வசக்கானா தண்ணீரை குடிப்பாட்டினானே அவன் யார் என்று நீ நினைவு கூறுவதற்கு பேர் சுக்குர் என்பதாக அல்லாஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். அந்த அடிப்படையில் தோழர்களே, நாம் இப்ப எல்லாரும் தொழுவ போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம கூட இருந்து நம்மளை நிச்சய வச்சிருவன் அல்லாஹ், குனிய வச்சிருவன் அல்லாஹ், கையை உயர்த்த வச்சவன் அல்லாஹ், கட்ட வச்சவன் அல்லாஹ், ஓத வச்சவன் அல்லாஹ், இமாமுடைய கிராத்தை கேட்க வச்சவன் அல்லாஹ். இந்த உணர்வோடு தொழுது பாருங்க, இன்ப தொழுகையாக இன்ப தொழுகையாக அல்லாஹு தஆலா மாத்தி கொடுத்துவான் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.